வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இப்போ என் கையில் இருக்கக்கூடிய டிவைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, விவோ U10. ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட்ஸை எப்படி நம்ம காப்பி பண்ணுறதோ இல்லை இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் பண்ணுறதோ எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த விவோ U10 மொபைல் மட்டும் இல்லாமல் விவோ V9 மொபைல்லையும் சேம் மாடலில் தான் இருக்குது. பட் நான் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விவோ ஜெட்டோன் எக்ஸ் அண்டு விவோ V11 ப்ரோ. அது ரெண்டுலேயும் வேற ஒரு மாடலில் இருக்குது. ஸோ இந்த U10ல நான் அதே மாடலில் ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு கிடைக்கல. ஸோ என்னுடைய அனுபவம் வந்து வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது, நான் பட்ட கஷ்டம் வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ ஒரு கான்டாக்ட்ஸை எப்படி நாம் காப்பி பண்ணுறது, கான்டாக்ட்ஸ்னால் இருக்கக்கூடிய எல்லா கான்டாக்ட்ஸுமே நாம் காப்பி பண்ணி நம்மளுடைய ஜிமெயிலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சேவர்ஸ்லேயோ நம்ம சேவ் பண்ணுறதோ இல்லை இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் பண்ணுறதை பற்றியோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்தா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணதோட ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஸோ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டயல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம். டயல் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா அதில் காண்டாக்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த காண்டாக்டை நம்ம ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, நமக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு இங்கே எடிட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எடிட்டுக்கு பதில் அந்த இடத்துல உங்களுக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து உங்களுக்கு இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் ஆர் காப்பி காண்டாக்ட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுடைய ஜிமெயிலில் எவ்வளோ இருக்குது, ஃபோன் காண்டாக்ட் எவ்வளோ இருக்குது, இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். பட் இந்த விவோ U10ல அந்த இடத்துல நான் தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஸோ அது எங்கே இருக்குன்னு நான் தேடி பார்க்கும்போது, சர்ச் பண்ணும்போது அது செட்டிங்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா, ஸோ செட்டிங்ஸில் லாட் ஆஃப் ஆப்ஸ் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா சிஸ்டம் ஆப் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த சிஸ்டம் ஆப் செட்டிங்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. செட்டிங்ஸில் சிஸ்டம் ஆப் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை எனேபிள் பண்ணுறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆல்பம்ஸ், கேலண்டர், கிளாக்கு, காண்டாக்ட்ஸில் இந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த காண்டாக்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த காண்டாக்ட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதில் உங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் காண்டாக்ட் வருது, காப்பி காண்டாக்ட்ஸ் வருது, மெர்ஜ் டூப்ளிகேட் காண்டாக்ட்ஸ். ஸோ காண்டாக்டில் வரக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு இதில் இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஃபோனில் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கீங்க, SIM 1 எவ்வளோ சேவ் பண்ணிருக்கீங்க, SIM 2 எவ்வளோ சேவ் பண்ணிருக்கீங்க, அண்ட் ஆல்சோ உங்களுடைய ஜிமெயிலில் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே இதில் விசிபிளாக இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து சேமாக நீங்கள் டெலிட் பண்ணுறதுனாலும் டெலிட் பண்ணிக்கலாம், இல்லை எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரே ஸ்பேஸில் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் காப்பி காண்டாக்ட் கொடுத்துட்டு எதுலேருந்து காப்பி பண்ண போகிறீங்களோ, ஸோ காப்பி ஃப்ரம் ஃபோனு, காப்பி ஃப்ரம் SIM 1 SIM 2, ஸோ அதில் இருக்கிறத ஃபுல்லாகவே நீங்கள் காப்பி பண்ணி அதை வந்து நீங்கள் உங்களுடைய ஜிமெயிலில் சேவ் பண்ணணும்னா சேவ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் நீங்கள் ஃபார்மெட் அடிக்கிறீங்க அப்படின்னாக்கா அப்போதைக்கு தேவைப்படும். அப்படி இல்லாட்டி உங்களுடைய மொபைலில் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அப்போதைக்கு இந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த விவோ U10 அண்டு விவோ V9 இந்த டைப்பில் இருக்கக்கூடிய மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த காண்டாக்ட்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ஆர் இம்போர்ட் காண்டாக்ட்ஸ் ஆர் காப்பி காண்டாக்ட்ஸ்லாம் எதில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா அதில் காண்டாக்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், அதாவது சிஸ்டம் ஆப் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் காண்டாக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த காண்டாக்ட்ஸ் உள்ளார உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாருக்காவது தேவைப்படும், அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.